அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் இரண்டாம் நிலை காவலர் தெரிவுக்கான உயிரியல் பகுதியிலிருந்து நம்ம வந்து நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்தோம். ஸோ போன வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் டாப்பிக் போட்டிருப்பேன், அதில் முதல் 20 கேள்விகளை போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த 20 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நுண்ணுயிரிகள் டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக், அதனால் இந்த இரண்டு வகுப்புகளாக கொடுத்தேன். ஸோ அப்போ நம்ம இரண்டாவது பதிவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 81 அது இந்த கேள்வியிலேருந்து பார்க்கணும். அப்போ முதல் கேள்வி பாருங்கள், மலேரியாவை பரப்பும் உயிரி எது? மலேரியாவை மொத்தத்தில் பரப்பும் அந்த உயிரின்னு கேட்டால் நீங்கள் வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆனால் பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ் மற்றும் பிளாஸ்மோடியம் பால்சிபோரம் அப்படிங்கிற ரெண்டு இந்த உயிரி பார்த்திங்கன்னா மிக கொடுமையானது. அதாவது என்ன சொல்ல, மலேரியா காய்ச்சல் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடியது. எது? இந்த பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ் மற்றும் பிளாஸ்மோடியம் பால்சிபோரம். அடுத்து, ஆப்பிரிக்காவின் உறக்க நோய் என்று அழைக்கப்படுவது எது? அந்த ஆப்பிரிக்கா உறக்க நோய் என்று அழைக்கப்படுவது ட்ரிப்னமோ சோமோ கேம்பியன்ஸ், அதாவது ட்ரிப்னசோமோ கேம்பியன்ஸ் தான் அது ஆப்பிரிக்காவின் உறக்க நோய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, பென்சிலினை கண்டறிந்தவர் யார்? ஸோ பென்சிலினை அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவர் பார்த்தீங்கன்னா 1928 கண்டுபிடிச்சிருப்பார். இந்த பென்சிலியம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் மிக சிறந்த தடுப்பு மருந்தாக பயன்பட்டிருக்கும். யார்? இந்த அலெக்சாண்டர் பிளம்மிங் கண்டுபிடித்த பென்சிலின். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்சிலின் ஊசியை யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். சிறு காயங்கள் ஏற்பட்ட உடனே போயிட்டு பென்சிலின் ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டாக்டர் சொல்லுவோம். அது வந்து என்னது பென்சிலின், ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த தடுப்பு மருந்து. எப்போ கண்டுபிடிச்சிருப்பார்? 1928 பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் பிளம்மிங் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த பென்சிலின் மருந்து எதுலேருந்து எடுக்கப்படுகிறது, எந்த வகையான பூஞ்சையிலேருந்து எடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டேட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிலியம் கிரேசோஜினம் அப்படிங்கிற ரெண்டு அந்த வகையான பூஞ்சைகளிலிருந்து இந்த பென்சிலின் மருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ இதுவுமே ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின். பென்சிலினை கண்டிருந்தவர் யார்? அது ஒரு வருஷம் ப்ரீவியஸர் கொஸ்டின். அடுத்து, பென்சிலின் எவ்வகை பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? அதுவுமே ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின். பென்சிலின் நொட்டேட்டன் சொல்லி ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து, ஈஸ்ட் எவ்வகை பூஞ்சை? ஒரு செல்லாலான சாருண்ணி வகை பூஞ்சை. ஸோ ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு என்னது? இந்த ஈஸ்ட்டு. அப்போ கேட்கலாம், பூஞ்சை வகை என்னது? ஈஸ்ட்டு. அப்போ ஒரு செல் பூஞ்சை என்னன்னு கேட்பாங்க, ஈஸ்ட்டு. அடுத்து, உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது எது? பாக்டீரியா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இறந்து மண்ணில் புதைக்கப்படாமல் மேட்டாக்கள் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுடைய கழிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியானால தான் சிதைவடைந்து இந்த சுற்றுச்சூழல் வந்து துப்புரவாக வச்சிருக்குது. அப்போ அதனால தான் என்னது பாக்டீரியா நம்ம வந்து உயிரியல் துப்புரவு வாளராக அழைக்கிறோம். அடுத்து, அம்மோனியாவை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது? பேசிலஸ் ராமோசஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமோனியாவை நிலைநிறுத்தும் பாக்டீரியா என்னது? பேசிலஸ் ராமோசஸ். அடுத்து, நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது? அது அமோனியா வந்து என்னது? பேசிலஸ் ராமோசஸ். இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிறைய பாக்டீரியங்கள் பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தும். அதில் அசோட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரியம், ரைசோபியம், ஆசிட்டோலேரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா அனபீனா, நாஸ்டாக், இந்த மாதிரி ஒரு 5 வகையான பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான பூஞ்சைகள் வந்து அந்த பாக்டீரியா வந்து நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும். என்னதெல்லாம் பாருங்கள், அசோட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரியம், ரைசோபியம், ஆசிலட்டோரியா, அனபீனா, நாஸ்டாக், இந்த மாதிரி ஒரு 6 வகையான பாக்டீரியா வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ ப்ரீவியஸர் கொஸ்டின் தான். அடுத்து, வேர் முண்டுகளில் காணப்படும் பாக்டீரியா எது? நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியான்னு சொல்லி நம்ம அதில் ரைசோபியம் பார்த்துருப்போம். அந்த ரைசோபியம் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் வந்து வேர் முடிச்சுகளில் காணப்படும். அப்போ அந்த வேர் முண்டுகளில் காணப்படக்கூடிய அந்த பாக்டீரியானது ரைசோபியம். அது பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும். இது ரைசோபியம். அடுத்து, நைட்ரி பையிங் பாக்டீரியா எவை? அது பார்த்திங்கன்னா நைட்ரோபாக்டர் மற்றும் நைட்ரோசோமோனஸ் அப்படிங்கிற ரெண்டு பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நைட்ரி பையிங் பாக்டீரியா. அடுத்து, நாம் பருகும் காஃபி மற்றும் தேநீருக்கும் சுவையூட்டும் பாக்டீரியா எது? பேசிலஸ் மெகாதீரியம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி குடிக்கிற இல்லையா காஃபி டீ இந்த மாதிரி பொருட்களில் சுவையூட்டியாக அந்த சுவையை வந்து அதிகரிக்குது. அதாவது காஃபிலையும் சரி அந்த தேயிலையும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் மெகாதீரியம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னது அதிக டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ கேட்பாங்க, டீ மற்றும் காஃபி பருகும்போது அந்த அறுசுவைக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க, என்னது பேசிலஸ் மெகாதீரியம். அடுத்து, வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா எது? எது அசட்டோபாக்டர் அசட்டி. நம்ம வந்து வினிகரில் உள்ள அமிலம் படிச்சிருப்போம், முன்னாடி அமிலங்கள் காரங்களில் படிச்சிருப்போம். வினிகரில் பார்த்தீங்கன்னா அசட்டிக் அமிலம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்படின்னா அந்த மாதிரி அதே பெறத்தை இருக்கும் பாருங்கள், அசட்டோபாக்டர் அசட்டி அப்படிங்கிற அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா வினிகர் தயாரிக்க பயன்படுகிறது. அதாவது அந்த பாக்டீரியாவிலிருந்து அசட்டிக் அமிலம் பெறப்படும், அந்த அசட்டிக் அமிலம் மூலமாக வினிகர் தயாரிக்கப்படும். இதுதான் முறையான செயல்முறை. அடுத்து,
நுண்ணீரிகளும் அவற்றால் ஏற்படும் நோய்களும். இந்த பாக்டீரியா ஓகேவா, அந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள்னு பாருங்கள், சாந்தோமோனோஸ் செட்ரி அப்படிங்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கண்ட்டு எலுமிச்சையில் ஏற்படக்கூடிய நோய் தாவரங்கள். ஓகேவா, முதல்ல தாவரங்கள் ஏற்படக்கூடிய நோய். அடுத்து சூடோமோனஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் நோய் அப்படிங்கிற நோய் வந்து உருளைக்கிழங்குகளில் ஏற்படும். அடுத்து சாந்தோமோனஸ் ஒரைசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பிளேட் நெல்லில் ஏறக்கூடியது. இப்போ நம்ம நெல்லினுடைய அறிவியல் பேர் தெரியும் எல்லாத்துக்குமே, என்னது ஒரைசம் சட்டைவம். அப்போ அந்த சாந்தோமோனஸ் ஒரைசங்கிறது என்னது, நெல்லில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அடுத்து பூஞ்சைகளால் தாவரங்கள் ஏற்படக்கூடிய நோய். நாலு, செர்கோஸ்போரா பெர்சோனோட்டா அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவில். டிக்கா நோய் எதில் ஏற்படும், வேர்கடலில் ஏற்படும். இந்த கொஸ்டின் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிக்கா நோய் எந்த தாவரத்தில் ஏற்படும் சொல்லி கேட்டிருந்தாங்க, என்னது வேர்கடலை. அடுத்து பூஞ்சையால் பைரி குளோரியா ஒரைசோ அப்படிங்கிற அந்த பூஞ்சையால் பாக்டீரியா நோய் வெப்பு நோய் ஏற்படும், எதில், நெல்லில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பு நோய். அடுத்து வைரஸுகள்னால பார்த்தீங்கன்னா உச்சி கொத்து வைரஸ்னு சொல்லி ஒரு வைரஸ் இருக்குது, அதனால் எனது வாழையில் உச்சி கொத்து நோய் ஏற்படும். அதாவது வாழை இலையில் பார்த்தீங்கன்னா இந்த குருத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலைகள் கருக ஆரம்பிக்கும், அது எனது உச்சி கொத்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த வாழையில் உச்சி கொத்து நோய். அடுத்து புகையிலை பலவண்ண வைரஸ் ஓகேவா, அதனால் ஏற்படக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா புகையிலையில் பலவண்ண நோய். நம்ம வந்து புகையிலக்காக அந்த தாவரங்கள்லாம் வளர்க்கப்படுது இல்லையா, அந்த மாதிரி தாவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை பலவண்ண வைரஸ்னால் புகையிலையில் பலவண்ண நோய் ஏற்படும். அடுத்து வெள்ளரி பலவண்ண வைரஸ், அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளரியில் பலவண்ண நோய் ஏற்படும். அப்போ பூஞ்சைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவரங்கள் வந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் மற்றும் வைரஸ், இந்த மூன்று வகை உயிரினங்களால் நம்மளுக்கு வந்து அந்த தாவரங்களில் வந்து எனது நோய்கள் ஏற்படுகிறது. இதே மாதிரி விலங்குகளுக்கு ஏற்படும், அது என்னென்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், தீங்குயிரிகளால் மனிதனுக்கு ஏற்படும் நோய், அதாவது நம்மளுடைய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள். முதல்ல வைரஸ் கொடுத்துருக்காங்க, வைரஸ்னால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஓகேவா. அந்த பாக்ஸ் கொஸ்டின்ங்கிறது, இந்த பாக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான பாக்ஸின், மேலே இருக்கிறது கூட நீங்கள் வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இப்போ பார்க்க போகிற இந்த பாக்ஸ் வந்து முக்கியமான பாக்ஸு. முதல்ல வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்களை பாருங்கள், சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து போலியோ வைரஸ், மஞ்சள் காமாலை ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படக்கூடியது. அடுத்து இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படக்கூடியது. எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி வைரஸால் ஏற்படக்கூடியது. நான் இதில் வந்து அந்த இதுக்கான அந்த வைரஸ் எல்லாம் கொடுக்கல, அதை நான் சொல்லியிருந்தேன் ஓகே, நான் சொல்லிட்டேன் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. நான் கொஸ்டினில் கேட்க மாட்டேன், இருந்தாலும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸ்னால சாதாரண சளி, போலியோ, மஞ்சள் காமாலை, இன்ஃப்ளூயன்சா மற்றும் எய்ட்ஸ், இந்த வகையான நோய்கள்லாம் வைரஸால் ஏற்படக்கூடியது. இதுக்கு காரணங்கள் என்னென்னு பாருங்கள், மூலங்கள் எப்படி பரவும், காற்று மூலம் பரவும், நீர் மூலம் பரவும், அடுத்து நேரடி தொடர்பு, அடுத்து பாலியல் தொடர்பு மூலமாக என்னது இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து பரவும். அடுத்து பாருங்கள், பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள். காலரா டைஃபாய்டு பார்த்தீங்கன்னா அசுத்தமான நீரை குடிப்பதனால வரப்படக்கூடிய முக்கியமான நோய். இப்போ இந்த பார்த்து வயக்காட்டில் வேலை பார்ப்பாங்க, அது விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீரை சுட வச்சு குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, வயக்காட்டில் வேலை பார்ப்பாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலில் வரக்கூடிய நீரை வந்து குடிச்சிருவாங்க, பறந்துவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சுத்தமாக இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ சுத்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதே பட்சத்தில் அந்த மாதிரி பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து காலரா டைஃபாய்டு போன்ற மோசமான அந்த நோய்கள் வரக்கூடியது. அடுத்து டெட்டனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சதை, அதாவது தொண்டை இருக்க நோயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா காயங்களால் வரக்கூடியது மெயினாக ஓகேவா. அடுத்து எலி காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளின் சிறுநீர், குறிப்பாக அணில் எலி. இப்போ ஒரு நீர் உடையில் பார்த்தீங்கன்னா அந்த எலியோ ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரோ அல்லது கழுத்தி விட்டு அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம பருகும்போது வந்து எலிக்காய்ச்சல் அப்படிங்கிற நோய் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அடுத்து தொழு நோய், இது பார்த்தீங்கன்னா நேரடி தொடர்பு. ஒரு தொழுநோய் உள்ள ஒரு நோயாளியிடம் வந்து நம்ம நேரடி தொடர்பு வைக்கும்போது அவருடைய அந்த எச்சில் துளிகள் இந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு வந்து பரவக்கூடிய ஒரு நோய், பாக்டீரியா நோய். அடுத்து பூஞ்சைகளால் பார்த்தீங்கன்னா பாத தடிப்பு நோய். பாத தடிப்புன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்த காலில் வந்து சொல்லுவாங்க இல்லையா படர்த்தாமரை இந்த மாதிரி வரும் இல்லையா, அதுதான் எனது பாத தடிப்பு நோய். அது பார்த்திங்கன்னா ஸ்போர்கள் நிலம் தண்ணீர் மூலம் பரவக்கூடியது. இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா தண்ணீர் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த காலில் ஒரு புண்மார்க்கம் வரும் ஓகேவா. அந்த விரல்கள் இடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சைகள் காரணமாக நம்மளுக்கு வந்து சேத்துக்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வரும் ஓகேவா, சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சில உயிரின் மூலமாக மலேரியா, அது வந்து முன்னாடி பார்த்தோம் பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற இதனால் ஏற்படக்கூடியது. அதில் வைபாக்ஸ் மற்றும் பாலிசிபுரம் பார்த்திங்கன்னா கொடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய், இது மலேரியா ஓகேவா. இது கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அனாபிலாஸ் பெண் கொசு மூலம் பரவக்கூடிய நோய் என்னது மலேரியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அழிக்கும் பாக்டீரியா எது, பேசிலஸ் துருஞ்சின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சி கூடு கட்டி, அதாவது லார்வா நிலையிலிருந்து வண்ணத்து பூச்சா மாறும் இல்லையா, ஸோ அப்போ அந்த நிலையில் இந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா அந்த புழுவை கொண்டு விடும். அப்போ என்னது பேசிலஸ் துருஞ்சின்ஸ். அடுத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைக்கு என்ன பெயர், உயிரியல் கட்டுப்பாடு ஓகேவா. நம்ம வந்து ரசாயன உரங்கள் அல்லது இயற்கை உரங்கள் இந்த முறை இதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது பார்த்தீங்கன்னா உயிரியல் கட்டுப்பாடு. அடுத்து யூட்ரிபிகேஷன் என்றால் என்ன, நீர்நிலைகளின் மேல்
ஆல்காஹால் அடர்த்தியாக வளரும்போது நீரில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைகிறது. இதனால் நீரின் உள்ளே உள்ள உயிரினங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இந்நிகழ்விற்கு யூட்ரிபிகேஷன் என்று பெயர். யூட்ரிபிகேஷனாக ஒன்றும் இல்லை, தண்ணியில் பார்த்தீங்கன்னா பாசிகள் இருக்கு இல்லையா, பாசிகள் அதிக அளவில் அடர்த்தியாக இருக்கும்போது அதன் வழியாக பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காற்று மாதிரி இது உள்ளே போக முடியாது. ஓகேவா, அப்போ அதனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடலில் நீர்வாழ் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அழிந்துடும். அதுக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் அது உயிர் வாழ முடியும் நீரில். ஸோ ஆக்சிஜன் அளவு கம்மியாகி அந்த உயிரினங்கள் இறந்துடும். இதுதான் என்னது யூட்ரிபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ யூட்ரிபிகேஷன் ஒன்றும் இல்லை, அந்த ஆக்சிஜன் கிடைக்காம நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் இறக்கிறது எனது யூட்ரிபிகேஷன். அடுத்து நைட்ரஜனை மண்ணில் நிலை காட்டும் பாக்டீரியா இது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், வேர்முண்டுகள் தாவரங்களுடைய வேர்முடிச்சிகளில் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும். அந்த தாவரத்துக்கு தேவையான அந்த நைட்ரஜன் சத்தை வந்து மண்ணில் நிலைநிறுத்தி அந்த தாவரத்தை செழிப்பாக வளர வைக்கும். அப்போ கேட்பாங்க நைட்ரஜன் மண்ணில் நிலைநாட்டும் பாக்டீரியா எது, ரைசோபியம். அடுத்து ஸோ அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது எது, நுண் உயிரிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போன கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கொடுத்துருப்போம் ஓகேவா. ஸோ அதிக கல்விகள் அப்படி இருக்கிறதுனால நுண்ணுயிரிகள்னா ரெண்டு டாப்பிக்கே கொடுத்தேன். அது போன டாப்பிக் நான் முன்னாடியே போட்டிருந்தேன், அதாவது ஆறாவது வகுப்பை போட்டிருப்பேன். இது நுண்ணுயிரிகள் அடுத்த டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஏழா டாப்பிக்காக போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா விலங்கியில் வரக்கூடிய ஒரு டாபிக். அடுத்த வகுப்பில் பார்த்திங்கன்னா தாவரவியலேருந்து ஒரு மொத்தம் உயிரியல்னு எடுத்துக்கிட்டு ரெண்டு டாப்பிக் வரும், தாவரவியல் மற்றும் விலங்கியல்னு சொல்லி ரெண்டு வரும். அப்போ அடுத்த கிளாஸில் வந்து தாவரவியலேருந்து ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ நன்றி வணக்கம். இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.